வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சோல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக பல வினோதமான ஆலயங்களும் பல வினோதமான கதைகளும் நம்ம கம்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு முதல் முறையாக அருள்மிகு தேவி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன் இந்த ஐயாவோட கதைகளுக்கு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திரௌபதி அம்மன் ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலேசியாவிலே வந்து ஒரு நாலு இடத்துல தான் இருக்குது, சரிங்களா? அப்போ வந்து இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 வருஷம் வந்து பழமையான ஆலயம். இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மலக்கோப்பு எஸ்டேட் அப்படின்னு வந்து சொன்னாங்க, அந்த எஸ்டேட்டில் தான் அந்த கோயில் இருந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆலயத்தை வந்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ வந்து ஒரு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அடுத்து வந்து 2026 மேலே வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மகாபாரதத்தில் வந்து எப்படி 18 நாட்கள் வந்து போர் நடந்துச்சோ, அதே மாதிரி வந்து இந்த ஆலயத்தில் வந்து 18 நாட்கள் வந்து உபயம் நடக்கும். 18 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருவிழாவுக்கு வந்து 18 நாள் திருவிழா. அப்போ வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து அம்பாள் வந்து நம்ம திரௌபதியை வந்து துயில் உரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடந்திருக்கு, தெரியுமா? அதே மாதிரி வந்து அம்பாள் வந்து தலைவெறி கோலமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு அலங்காரம்லாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் 18 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலையில் வந்து இந்த மண் கொட்டி கிடக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து துரியோதனன், துக்ஷாதனன், சகுனி இவங்க 3 பேரோட உருவம் வந்து பெருசாக ஒரு 20 ஃபீட்டுக்கு வந்து அது போட்டு, அப்புறம் வந்து மகாபாரதத்தில் எப்படி வந்து போர் நடந்துச்சோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராமா மாதிரி வந்து பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திரௌபதி வந்து அவங்க சபதம் எடுத்திருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து தொடையை வந்து கிழித்து அந்த ரத்தத்தை எடுத்து தன்னோட தலையில் தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் முடிய வந்து அள்ளி முடியும் அப்படிங்கிற ஒரு இது நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த முன்னாடி வந்து பூக்குழி நடக்கும். பூக்குழி நடக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாயந்தரம் வந்து அம்பாள் வந்து ஆத்தங்கரைக்கு வந்து ரதத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் குடங்கள், காவடிகள் இதெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பூக்குழி உற்சவம் வந்து சிறப்பாக நடக்கும். இங்கே வந்து பெண்கள் வந்து பூக்குழியில் வந்து இறங்க மாட்டாங்க, ஏன்னா அம்பாளே வந்து அக்னியிலேருந்து அவதரித்தவங்க. அப்படி இருக்கிற வந்து பெண்கள் வந்து இறங்க மாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான் இந்த கோவிலில் வந்து இறங்குவாங்க பூக்குழியில். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ரத ஊர்வலம் வந்து நடக்கும். இப்போ இந்த கோவிலுக்குள்ள இது வந்து நம்ம பொக்கசனாலேருந்து இந்த பக்கம் வந்து மேபேங்கு வரைக்கும் வந்து ரதம் வந்து அம்பாள் வந்து போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொன்னூஞ்சல், மறுநாள் வந்து பொன்னூஞ்சல் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் நீராட்டு இதெல்லாம் வந்து இந்த சிறப்பான பூஜைகள்லாம் இங்கே நடக்கும். இப்போ இந்த பஞ்ச பாண்டவர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரத ஊர்வலம் போகும்போது வந்து இவங்க வந்து தனியாக லோரியில் போவாங்க, அம்பாள் வந்து ரதத்தில் போவாங்க, சரிங்களா? இது மாதிரி சிறப்பான இதெல்லாம் வந்து இங்கே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நவராத்திரி பூஜைகள், அதுக்கப்புறம் விசேஷ காலங்களுக்கு தீபாவளி, அதுக்கப்புறம் வந்து பொங்கல், இது மாதிரி வந்து விசேஷ காலங்கள் எப்படிலாம் இருக்கோ அது பிரகாரம் வந்து இங்கே பூஜைகள் நடக்கும். ஆனால் வந்து திருவிழாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வந்து எப்படி ஒரு 5000 பேருக்கு மேலே வந்து தீமிதிக்கு வந்து கலந்துக்குவாங்க, ஏன்னா வந்து எஸ்டேட்டில் இருந்தாங்கள்ல அப்படின்றப்போ வந்து அவங்க இருந்தவங்களாம் இப்போ வெளியில் இருக்காங்க. வெளியில் இருக்கிறவங்க தீப மாதிரி திருவிழா காலங்களில் வந்து திருவிழாவில் வந்து கலந்துருக்காங்க. நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் திரௌபதி அம்மன் ஆலயம் வந்து நாளை ஆலயம் தான் இருக்குது மலேசியாவில். ஒன்று இந்த ஒரு ஏரியாவில் மலக்கோ எஸ்டேட்டில், ரெண்டாவது மலாக்கால இருக்குது, மூணாவது மோரிப் சொல்கிற ஸ்லாங்கூரில் ஒரு ஆலயம் இருக்குது, நாலாவது பாகன்சராயின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருக்குன்னு. மெத்த மெத்த ஆலயங்கள் இருந்துச்சா கண்டிப்பாக நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த ஆலயத்தோட ரகசியமும் சரித்திரம் இன்னையோட முடிய போகிறதுல நாளைக்கு இன்னும் மகத்தான விஷயங்களை வந்து நம்ம கம்போஸ் பண்ண போகிறோம். நாளையோட எபிசோடை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வேளையில் கோவிலோட இளைஞர் அணி தலைவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவர் மூலியமாக நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இது நம்மளோட ஆலயம், நம்ம தான் ப்ரிசர்வ் பண்ணோம். அதே நேரத்தில் இவங்க வந்து உங்களோட குல வழிபாடாக இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். தௌசண்ட் எயிட் சோயில் ப்ராஜெக்ட் கூலிம் மேரா எஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக எடுக்கப்படுற ஒரு புடி பூமி பூஜை மண். உங்களை நாளை உள்ள எபிசோடில் நான் சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரியார், இது உங்களுக்கான நிகழ்ச்சி.